நான் தெரியாம கேட்கிறேன், இதுவரைக்கும் நீங்க ஓட்டு போட்டி இல்ல 1000 ரூபாய் பணம் தர முடியல, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? நானும் வாங்கல. ஏன் தெரியுமா? பணக்காரர்கள் மட்டுமே ஐயா ஸ்டாலின் கொடுப்பாரு, ஏதோ கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி வெளியில சொல்ல போனா போட்டி தலைவர் அம்மா அவர்கள் ஏழையா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், நடுநிலவாதியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாருங்க. மழையிலுக்கு திட்டம் போட்டதோ அது போட்டி தலைவர் அம்மா அவர்கள் தாலுக்கு தந்து கொடுத்த தாயோ நம்ம போட்டி தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டும்தான், ஒரு பிள்ளை போட்டி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி போகணும், 40000 ரூபாய் பணம் கொடுத்ததோ அந்த போட்டி தலைவர் அம்மா மட்டுங்க. அது மட்டும்தான், அந்த பிள்ளை போயிட்டு குழந்தை பிறந்தா சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 20000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு தொட்டியில் பால் தப்பாவில் இருந்து பவுடர் தப்பா வரைக்கும் வாங்கி கொடுத்தது அந்த போட்டி தலைவர் அம்மா அவருங்க. எடப்பாடி என்ன பொருட்கள் வச்சிருக்காரு மக்களுக்கு? நீங்க பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்களா, கருத்து கொடுத்தாங்களா? இல்ல, 21 ஜாமியா கொடுத்த உருக்கால விளக்கத்து கொடுத்த அந்த எடப்பாடி முதலாளி என்ன கொடுத்தாரு? 2500 இந்த கையிட்ட வாங்கி இருக்காரு. அது மட்டுமா, கரும்புல இருந்து அரிசியில இருந்து பருப்பு வரையும் கொடுத்தாரு. இவங்க என்ன கொடுத்தாங்க? அப்படியா கொடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த தொழில ஏற்கனவே இவங்க கூட்டணியில இருந்த நவாஸ் கண்டி வந்து இந்த மக்களை பார்த்திருக்காரா? இதுவரைக்கும் பார்த்திருக்காரா? இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுனால வந்துகிட்டு இருக்காரு, வருவாரு. நீங்கள் கதையை தூக்கி கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. நமஸ்கரி அங்கே இருந்துக்கிறீங்க, நீங்க வராதீங்க. உங்களுக்கு எங்க அண்ணன் தங்கமானவர் புரட்சி தலைவர் வழியில வந்தவர், அதே மாதிரி எடப்பாடி வழியில வந்தவர், நம்ம ஜெயபெருமா வந்து வந்து ஜெயிச்சு பாராளுமன்ற எலெக்ஷன்ல வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு தெரியாது, இந்த கோயில் தெரியாது, குளம் தெரியாது.